அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இது ஒரு முக்கியமான பதிவுன்னு சொல்லலாம். இது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மொபைலில் ஃபோட்டோ இருந்தாலும் சரி, உங்கள் கிட்ட ஹார்ட் காப்பி இருந்தாலும் சரி, ஃபோட்டோவோட பிரிண்ட் இருந்தாலும் சரி, அந்த ஃபோட்டோ வந்து உங்களை பார்க்குற மாதிரி இருக்கணும். 3 வருடத்துக்கு பழமையானதாக இருக்கக்கூடாது. இந்த ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு எப்படி வசியம் பண்ண போகிறோம்? நிறைய ஃபோட்டோ வசிய முறைகளை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இது கொஞ்சம் வித்தியாசமான முறை, சக்தி வாய்ந்த முறை. இந்த பதிவில் நாங்கள் ஒரு இயந்திரம் கொடுத்துருக்கோம். அது நீங்கள் வெள்ளை பேப்பரில் வரைய முடியுதா பாருங்கள். முழுக்க முழுக்க உறுதியில் எழுதியிருக்கோம். அப்படி முடியாதவங்க இதை வந்து ஒரு ஜெராக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். ஜெராக்ஸ் மாதிரி, அதாவது ஜெராக்ஸ்னாக்கா உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வரும் இல்லையா, அந்த சைஸில் ஒரு ஜெராக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு மடித்து ஃபோட்டோ மேலே வைக்கணும். யாருடைய பேரும் எழுதக்கூடாது. அம்மா பேர், அப்பா பேர், உங்கள் பேர், எந்த பேரும் எழுதக்கூடாது. மந்திரத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. இறைவனை வேண்டிக்கிட்டு அந்த மடித்து ஃபோட்டோ, மொபைலில் ஃபோட்டோ இருந்தாக்கா அது மேலே வைக்கணும். இல்லைன்னா ஒரிஜினல் ஃபோட்டோ இருந்தாக்கா அது மேலே வச்சுக்கிட்டு யா பதுது அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை ஜபம் பண்ணால் போதும். அவ்வளோ சக்தி இருக்குது இந்த இயந்திரத்துக்கு. இதை மடிச்சுக்கிட்டு அப்படியே ஃபோட்டோவோட ஒரு கவரில் வச்சு எங்கேயாவது மறைவான இடத்துல வச்சுக்கோங்க, இல்லை உங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கோங்க, இல்லை மொபைலில் ஃபோட்டோ இருந்ததுனாக்கா மொபைல் கவரில் எங்கேயாவது சொருகி வச்சுக்கோங்க, இல்லைனா ஃபோட்டோவோட ஏதாவது கவரில் வச்சு உங்கள் கூட பத்திரமாக வச்சுக்கோங்க. எண்ணி 3 நாளில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக அவங்கக்கிட்டேருந்து தொலைபேசி வரும், இல்லைனா நேரில் வந்து பார்ப்பாங்க, உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ஆசைப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முறை. இயந்திரத்துக்கு தான் இங்கே பவர், மந்திரத்துக்கும் பவர் உண்டு. அதற்குண்டான இயந்திரம் இது தான். இதை பார்த்துக்கோங்க. எழுத முடிஞ்சால் எழுதுங்க, இல்லைன்னா எழுதாதீங்க. நான் எழுத முயற்சி பண்ணேன், ஓரளவுக்கு வந்திருக்கு. அதற்குண்டான புகைப்படத்தை பக்கத்தில் போட்டிருக்கேன், இப்போ வரும். அதுதான் இது. அப்படி முடியாதவங்க ஜெராக்ஸ் காப்பி எடுத்து நாங்கள் சொன்ன முறைகளை பின்பற்றி செய்யலாம். இந்த ஃபோட்டோ வேணால் இதுக்கு முன்னாடி வந்த ஆரஞ்சு கலர் ஃபோட்டோவை ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. பிளாக் நோட் எடுத்தால் போதும். வேலை முடிகிற வரைக்கும் வச்சுக்கோங்க. வேலை முடிஞ்சப்புறமும் வச்சுக்கோங்க. அப்படி முடியாதவங்க எங்கேயாவது புதைக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.